அது என்னன்னு தெரியல, ஆள் ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தை ரிலீஸ் பண்றாங்க. மாஸ்டர் டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு புக் ஆகி இருக்கு. அட, காலையில ஒரு 6 மணி இருக்கே, அது ஃப்ரீயா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு, இல்லப்பா இல்லப்பா வேணாம், அந்த நேரத்துல மக்கள் தூங்குவாங்க, அவங்க தூங்க போற நேரத்துல நாம டீசரை பார்த்துட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பு இல்லாட்டி சுசீந்திரன் ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் முடிவு செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க படத்தோட டீசரை நாளைக்கு காலையில 4:32 ரிலீஸ் பண்றாங்க சார். அதனால தூங்க போறப்போ பார்த்துட்டு தூங்கிருங்க. இதைத்தான் வந்து சுசீந்திரன் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சிம்பு சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சிடுறாரு, அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சில பல நேரத்துல ஷூட்டிங்கே கிளம்பி வந்துட்டாரு, அப்படிதான் படமே சீக்கிரமா முடிச்சோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்தத்துலதான் இந்த ஒரு யோசனையும் உதிச்சிருக்கும் போல. ஈஸ்வரன் படத்தோட டீசர் காலைல 4:32 வருது சார். இயக்குனர் பொன்ராம், ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமையராஜா வரிசையில அடுத்த படத்துக்காக ரெடியா இருக்கார். இவர் படத்துல எப்பவுமே இளமை பிளஸ் அனுபவம் ரெண்டுமே இருக்கும். அதாவது கதையில ஒரு சின்னவர் இருப்பாரு, ஒரு பெரியவர் இருப்பாரு, ரெண்டு பேருமே சேர்ந்து டிராவல் ஆவாங்க, அதுதான் கதை. முதல் படம் சத்யராஜ் இருந்தாரு பெரியவரா, அப்புறம் ராஜ்கிரண் வந்தாரு, அப்புறம் நெப்போலியன் இருந்தாரு, இப்ப மீண்டும் சத்யராஜ் வரார். ஆனா ஹீரோ சிவகார்த்திகேயன் இல்ல, சசிகுமார். என்ன ரெண்டு பேர்த்துல பேர் எஸ்லதான் ஆரம்பிக்குது, போதும் விடுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல. எம்ஜிஆர் மகன் படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க சார். ஒரு காலத்துல தீபாவளினா படங்களா ரிலீஸ் ஆகும், இப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர் எல்லாம் வருது. எலே கொரோனா முடியலடா. சூரரை போற்றுக்கு அடுத்தபடியா கார்த்தி படத்துல சுதா கொங்கரா இயக்குனர் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ஒன் லைன் சொல்லி கதையை ஓகே பண்ணிருக்காங்களாமா. ஆனா கார்த்தி தற்போதைக்கு பொன்னியின் செல்வன் டிசம்பர் மாசத்திலயும், அதுக்கு அடுத்ததா இரும்பு குதிரை ஹீரோ படங்கள் எடுத்த பி எஸ் மித்ரன் கிட்ட கதை கேட்டு வச்சிருக்கிறதால உடனடியா இந்த ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுமான்றது தெரியல. கன்ஃபர்மேஷன் வராம இப்போதைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சீக்கிரமே சுதா கொங்கரா அவர்களின் அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்றதுக்கான அறிவிப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்றாங்க. எப்படியா இருந்தாலும் மக்களோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்ச ஒரு இயக்குனரா இப்போதைக்கு அவங்க அடிச்சு தும்சம் பண்றாங்க சார். மெட்ரோ படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2016 வந்துச்சு, சென்னையில செயின் ஸ்நாச்சிங்க மையமா வச்சு வந்த ஒரு படம். அனந்த கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு இளம் இயக்குனர் எழுதி இயக்கி தயாரிப்பும் செஞ்சிருந்தார். இண்டிபெண்டா இந்த ஒரு படத்தை எடுத்து அப்புறமா வாய் வார்த்தை மூலமா கொஞ்சம் நல்ல பப்ளிசிட்டி எல்லாம் கிடைச்சது, அப்புறம் வாங்கி ரிலீஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த படத்துக்கு அடுத்தபடியா எங்க சார் காணாம போனீங்கன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், இப்பதான் சிக்கியிருக்காரு. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல விஜய் ஆண்டனி நடிப்புல ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. படத்துக்கு பேரு கோடியில ஒருவன் அப்படின்னு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வழக்கமா விஜய் ஆண்டனியோட கதை தேர்வுன்றது அட்டகாசமா இருக்கும். ஏற்கனவே மெட்ரோ படத்துல இம்ப்ரெஸ் பண்ண ஒருத்தர் 2014 ஆள் அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், விதார்த்த வச்சு எடுத்திருந்தாரு. ரெண்டு அட்டகாசமான கேரக்டர்கள் ஒரு படத்துல ஒன்னா சேர்றாங்க. படத்துக்கான எதிர்பார்ப்பு போஸ்டர்லயே ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக கோலி பஸ்ல காத்துக்கிட்டு இருக்கும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி தீபாவளி மக்களே.